முன்னாள் அமைச்சர் சகோதரர் அமரர் துரைக்கண்ணன் அவர்கள் சிலை திருப்புழா நிகழ்ச்சியிலும் அதேபோல் உரத்த நாடு அருமை சகோதரர் சேகர் அவர்கள் நடத்துகின்ற பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்வதற்காக இந்நேரம் வருகின்றுள்ளேன். நேற்றையிலிருந்து தமிழகத்தில் ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. ஊடகத்திலையும் பத்திரிகையின் வாயிலாகவும் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் எக்கியார் குப்பம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 60 பேர் பாதிக்கப்பட்டு இந்த 60 பேரும் சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியாம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மற்றும் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருவதிலே கிட்டத்தட்ட 9 பேர் இந்த மரக்காணத்தில் கியாகோபம் கிராமத்தில் கள்ளச்சாராய் மருந்தியவர்கள் இறந்துள்ளார் என்ற செய்தி வந்துள்ளது. மேலும் பல பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் பல பேருக்கு கண் பார்வை இழந்துள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன. மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இன்னும் எத்தனை பேர் உயிரிழப்பு ஏற்படும் என்ற அச்சத்தில் அவருடைய உறவினர்களும் குடும்பத்தினர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் ஊடகத்தின் வாயிலாக தெரிய வருகிறது. அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அடுத்த பெருங்கரனை சேர்ந்த 4 பேர்கள் போலி மதுபானத்தை அருந்தியதன் காரணமாக உயிரிழந்துள்ளார்கள் என்ற செய்தியும் வந்துள்ளது. இந்த செய்திகள் அனைத்தும் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. நான் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நான் தெரிவித்து வருகின்றேன், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தி வந்தேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளது, சீர்கெட்டுள்ளது. ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட கொடுமைகளெல்லாம் மக்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது என்ற தெளிவாக குறிப்பிடுகின்றேன். இன்றைக்கு கள்ளச்சாராயம் பெருகியுள்ளது என்று சட்டமன்றத்திலேயே நான் காவல்துறை மானிய கோரிக்கையிலே நான் பேசியிருந்தேன். இதையெல்லாம் அரசாங்கம் சரியான முறையில் கவனத்தில் எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அது மட்டுமல்ல, சில பத்திரிகையின் வாயிலாக இந்த மரக்காணம் பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. அப்பொழுதாவது இந்த அரசு விழித்து கொண்டு வேகமாக துரிதமாக இந்த கள்ளச்சாராய் விற்பனையை தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் தார்மீகமாக அவர் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை தமிழகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுபோல கஞ்சா விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சட்டமன்றத்திலும் இதை நான் எழுப்பினேன். திரு டிஜிபி அவர்கள் 2.0 என்று முதலிலே கஞ்சா விற்பனையை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்தார். பிறகு 3.0 என்று அறிவித்தார். சமீபத்திலே 4.0 என்று அறிவித்திருக்கின்றார். இப்படி ஓ போடுவதுதான் வழக்கமாக ஒழிய இவருடைய சட்ட நீதியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருள் விற்பனையை தடை செய்ய முடியவில்லை. ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு காவல்துறைக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கு அனுமதி கிடையாது. ஆக குடும்ப உறுப்பினர்கள் அதிலே தலையிட்டு இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைவதற்கு இதுதான் காரணம் என்பதை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இறந்த குடும்பத்து அனைவர்களுக்கும் அவர்களால் அந்த அவளை இழந்து வாடுகின்ற அந்த குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை காலையில் மரக்காணம் சென்று அந்த உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூற இருக்கின்றேன். அதே செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் இருக்கின்ற பெருங்கரணி அந்த பகுதிக்கும் சென்று அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு
ஆறு சொல்ல இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். டாஸ்மாக் இருக்கும் போது கள்ளச்சாராய விற்பனைக்கு என்ன காரணம்? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் பல முறை சொல்லிட்டே இருக்கிறேன், 24 மணி நேரமும் கடை திறந்திருக்குது. பாரில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி இருக்கின்ற அம்மாவுடைய அரசு இருக்கின்ற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட நேரம் தான் கடையை திறப்பாங்க, அதுக்கு பிறகு கடை திறக்க மாட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது, லிமிட்டே கிடையாது, 24 மணி நேரமும் பார் திறந்தே இருக்குது. கோழி மதுபானம் அதிக அளவில் விற்பனை செய்கிறாங்க. இந்த பத்திரிகையிலையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஊடகத்தில் வாயிலான்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் அந்த விடியா திமுக அரசு அதெல்லாம் கவனம் செலுத்தலை. அதில் ஏகப்பட்ட வருமானம் வருது, வருமானத்தை மட்டும்தான் இந்த அரசாங்கம் பார்க்குது. மக்கள் இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை எல்முனை அளவிலும் சிந்திக்கவில்லை. இதனால் இத்தனை உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். 500 மதுபான கடைகள் மூடப்படுவதாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லியிருக்காங்க, அது பற்றி உங்க கருத்து? 500 மதுபான கடையில் மூடுவதாக சொல்லி 1000 மதுபான சில்லறை கடைகளை திறக்கிறார். அப்படி இருக்கின்ற காரணத்தால் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்பட்டிருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன கடை, அது மட்டும் இல்லை, தானியங்கி இயந்திரத்தை வச்சு மதுபானத்தை விற்கலான்னு கொண்டு வந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். அதோட திருமண மண்டபத்தில் நல்ல திருமணம் நடைபெறக்கூடாது, ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு இனிமையான நாள் இந்த திருமண நாள் தான். அது கூட சரியாக இருக்கக்கூடாது என்று எண்ணி திருமண மண்டபத்திலையும் இந்த சாராயத்தை விற்பனை செய்யலாம் என்று, மதுபானத்தை விற்பனை செய்யலாம் என்று கொண்டு வந்து அரசாங்கம் இந்த அரசாங்கம். இளைஞர்களெல்லாம் உடல் வலிமையோடு இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் விளையாட்டு மைதானத்தில் போய் விளையாடுகின்றார்கள். அங்கேயும் மதுபானத்தை விற்கலாம் என்று கொண்டு வந்த அரசாங்கம், மதுவை ஊக்குவிக்கின்ற அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம், இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம். ஆகவே இதற்கு பொறுப்பேற்று மாண்பு முதலமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதேபோல் நாமக்கல் மாவட்டம் அங்கே பரமத்தி வேலூர் பக்கத்தில் ஜேடர்பாளையம் என்ற பகுதியில் வெள்ள ஆலை இருக்குது. அந்த வெள்ள ஆலையில் வடமாநில தொழிலாளர்கள் பல பேர் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மேற்கூரியை பிரித்து அங்கே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக செய்தியில் பார்த்தோம். அங்கேயும் 4 பேர் உயிரோடு எரிப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அங்கே இருக்கின்ற அக்கம்பக்கத்தவர்கள் காப்பாற்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இப்படி கொடுமையான செயல், ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நல்லது செஞ்சா தானே செய்தியார் பார்க்க முடியும், தினந்தோறும் இப்படிப்பட்ட செய்தி வந்தால் எப்படி செய்தியாளர் சந்திக்க முடியும்? அவர் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அல்லவா? அதனால தான் அவர் செய்தியாளர்களை புறக்கணிக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.